யாத்ராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று தேவடைய வார்த்தை சொல்லுது சொந்த கார் வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு இது தெரியும் யோசிக்கிறேன் ரொம்ப டிராஃபிக் உள்ளே போகாதப்பா கொஞ்சம் சுற்றி பைபாஸில் போனால் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்ல வேகமாக போயிடலாம் டிராஃபிக்கில் மாட்டாமல் போய்க்கலாம் சொல்வோம் அது மாத்திரம் குறுக்கு பாதை ரோடு சரியில்லைன்னா குண்டும் குழியுமா இருந்துச்சுனாக்கா ஒரே ரோடு ரொம்ப குறுகில் இருந்துச்சுன்னா வேண்டாம் கொஞ்சம் நாலஞ்சு கிலோமீட்டர் ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்ல பைபாஸில் போகலாம் என்று நாம் சொல்வோம் ஆண்டோரும் கூட நம்மை வழிநடத்தும் பொழுது ஆதமாக தான் வழிநடத்துகிறார் நம்முடைய பெரிதான நன்மையை கருது கருதி ஒரு சரிதான சுற்று ஜாஸ்தி சுற்றை நமக்கு அனுமதிக்கக்கூடும் இருப்பினும் அவர் நல்லவர் அவருடைய கருப்பை உள்ளது அவர் நம்மை நேசிக்கிறார் நம்முடைய நன்மையே மனதில் வைத்தவராக நம் அவருடைய நேசத்தினால் மாத்திரம் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரும் கொஞ்சம் சுத்த விட்டால் கூட பரவாயில்ல நல்ல ரோட்டில் பத்திரமா நம்ம கார் சஸ்பென்ஷன்ஸ் புரியுங்கள்லாம் உடஞ்சி போகாமல் நம்ம முதுவும் கலந்து போகாமல் நம்ம பத்திரமா சௌரியமாக செல்லும்படியாக தேவன் நமக்கு ஒரு நம்முடைய வழியில் ஆயத்தம் பண்ணிகிறவராக இருக்கிறார் ஆமாம் நம்முடைய வழியில் ஆயத்தம் பண்ணிக்கிறவரும் நம்முடைய பாதைகளை வழிகளை ஆதாயம் பண்ணுகிற ஆயத்தம் பண்ணுகிறவரும் நம்முடைய வழியிலில் களிகூறுற தேவனமாக இருக்கிறார் ட்ரெயினாமதோத்திரம் கருணசி